ஹலோ, அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டின் மீனில் எப்படி குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு, சின்ன பல்லாரி, கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, மூணு பச்சை மிளகாய், கால் கிலோ வெண்டிக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. நான் இன்றைக்கி வெண்டிக்காய் வச்சு செய்ய போகிறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா கத்திரிக்காய் வச்சு கூட செஞ்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். தாளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சோனே வெந்தயம் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போடும். வெந்தயம் பொருந்தது வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கவும் நம்ம வெண்டிக்காய் சேர்த்துக்கணும். வெண்டிக்காயோட மிளகாயும் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, அது வீடியோவில் பதிவாகலாம். தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஊற்றிடுவேன். வெண்டிக்காய் வதங்கிடுச்சு, தக்காளியை ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னங்கிறத சொல்றேன். இதுக்கு தேவையான மசால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். நான் வீட்டில் அரைச்சது என்னென்ன தேவைங்கிறது நான் ஒரு நாள் சொல்கிறேன். அதோட 1 லெமன் அளவு புளி ஊற வச்சிருக்கேன், அதை கரைச்சி எடுத்துக்கணும். மசாலோட பச்சை வாசம் போட்டு நம்ம புளி சேர்த்துக்கிறோம். மசால் வடை போயிடுச்சு, இப்போ நம்ம புளி ஊற்றிக்கிறோம். குழம்பு பார்க்கவே இப்பவே எப்படி இருக்குன்னு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு இப்பவே பார்க்க நல்லா இருக்குது. 2 கொதிக்கவும் மீனை போட்டுக்கிறோம்.
மீனை போட்டு ஒரு கொதி வரவா அடுப்பை மாத்திடுவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம மீனை போட்டுக்குவோம். குழம்பு கொதிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி டின்னு இருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். சுவையான மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.